Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு வந்து ஜவ்வரிசி பாயசம் வைக்க போறேன். அதுக்கு நான் பண்ற மெத்தட் காமிக்கிறேன். ஒரு அழாக்கு வந்து ஜவ்வரிசி எடுத்துர்க்கேன். இது வந்து ஒரு 10 minutes முதல்ல கலஞ்சிட்டு ஒரு 10 minutes ஊற போட்டுட்டு அதுக்கு அப்புறம் நல்லா வேக வச்சிரலாம். பால் 1 லிட்டர் வந்து குக்கர்ல நல்லா வேக வச்சிருக்கேன். ஒரு 40 minutes சிம் பண்ணி இது உள்ள ஒரு பாத்திரம் வெச்சு அந்த பால் பாயசம் அந்த ரெசிபி காம்ச்ச லிங்க்ல இருக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு கலர்ல வருது அப்படினு ஒரு 40 minutes வரைக்கும் சிம்லயே வெச்சு பால் இந்த மாதிரி வேக வெச்சு எடுத்துர்க்கேன் இப்போ வந்து இதுலயே நம்ம சக்கரையை போட்டு பாலோட சேர்த்து கொதிக்க வைக்கலாம் அதுக்கு முன்னாடி ஜவ்வரிசி வந்து இந்த மாதிரி பாதி வெந்திருக்கு இப்போ இதுல வந்து கொஞ்சம் பாலை வந்து சக்கரை போடுறதுக்கு முன்னாடி பாலை இதல போட்டு இந்த ஜவ்வரிசி இன்னும் கொஞ்சம் வேக வச்சிரலாம் அடி குடிக்காம கலரணும் சிம்லயே வந்து வேக வச்சிட்டு மீதி அந்த பால்ல வந்து சக்கரை போட்டு நல்லா கொஞ்சம் பாயிலிங் ஸ்டேஜ்ல கொண்டு வரணும் இது நான் வந்து இதல சக்கரை பாயில் பண்ற ஸ்டேஜ்ல நான் வந்து சக்கரை பாதாம் பருப்பு ஏலக்காய் மூணுத்தையும் மிக்ஸில பவுடர் பண்ணிட்டு அத வந்து இந்த பால்ல போட்டு கொதிக்க வைக்க போறேன் இதில ஒரு அரை டம்ளர் பால் ஊத்தி இருக்கேன் இப்போ இது கொஞ்சம் கொதிச்சு கொஞ்சம் நல்லா கண்ணாடி போல அந்த ஜவ்வரிசி வந்து வெந்துரும் ஆல்மோஸ்ட் வெந்து போச்சு கொஞ்சம் பாலோட வேகறதுக்காக கொஞ்சமா ஒரு அரை டம்ளர் பால் ஊத்தி இருக்கேன் இப்போ லிட்டர் பாயசத்துக்கு இந்த கரண்டியில மூணு கரண்டி சக்கரை இப்ப நான் மிக்ஸில ஆட் பண்ணிருக்கேன் இதோட ஏலக்காய் ஒரு 4-5 அப்புறம் வந்து ஒரு பாதாம் பருப்பு ஒரு 5-6 பருப்பு இதோட சேர்த்து அரைக்க போறேன் கொஞ்சம் ஒரு 5-6 பாதாம் பருப்பும் ஒரு 4 ஏலக்காய் அது உள்ள இருக்கிற விதையை மட்டும் எடுத்து இப்போ சக்கரையோட பவுடர் பண்ணுறேன் இப்போ வந்து இந்த பாலில் சக்கரை பாதாம் அப்புறம் வந்து ஏலக்காய் ஏலக்காய் மூணுத்தையும் அரைச்சி இதில் போட்டு இப்போ கொதிக்க வைக்கிறேன் இது ஒரு நல்ல ஒரு பாய்லிங் ஸ்டேஜில் கொதிக்கணும் அதான் நல்ல ஒரு பால்கோவா ஸ்மெல் வரும் இந்த மாதிரி கொதிச்சு நம்ம அதுக்கப்புறமா அந்த ஜவ்வரிசியை இதில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சா போதும் முந்திரி பருப்பு நல்லா நெய்யில் ஃப்ரை பண்ணியிருக்கேன் இதை இப்போ பாயசத்தில் போட்டுடலாம் இப்போ வந்து இதை சக்கரை போட்டு நல்லா கொதிச்சிருது இப்போ இந்த ஜவ்வரிசியை இதில் போட்டு கொதிக்க வைக்கலாம் ஒரு 1 மினிட் கொதிச்சா போகிறோம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொதிச்சா போகிறோம் அந்த ஜவ்வரிசியை இதில் ஆட் பண்ணிட்டேன் ஸோ 1 மினிட் அப்படியே ஒரு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி ஆனதுக்கப்புறமா இறக்கி வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது ஆறினா கொஞ்சம் கெட்டி ஆகிடும் அதுவே ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆகிடுது அது குக்கர்லேருந்து இறக்கிட்டேன் இப்போ இதில் இந்த சூட்டுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகிடும் இப்போ ஃபைனலாக கொஞ்சம் சாரப்பருப்பு வச்சுருக்கேன் அதை வந்து பாயசத்தில் தூவி விட்டுடுறேன் ஸோ இது ஆறினத்துக்கு அப்புறமா நல்லா திக்காக நல்ல ஃப்ளேவர்டாக அதில் பாதாம் ஏலக்காயெலாம் அரைச்சி விட்டதுனால அது ஒரு ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் ஜவ்வரிசி பாயசம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சதுன்னா உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க இன்றைக்கி என்னோடய பையனோட பர்த்டே அதனால் நான் இன்றைக்கி இந்த பாயசம் பண்ணியிருக்கேன் நான் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்